الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا نبينا مولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وكلا نقص عليك من أنباء الرسل ما نثبت به فؤادك صدق الله العظيم எல்லா புகழும் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா வருணக்கே உரித்தாகுக. நபிகள் பெருமான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் வழிவந்த சஹாபாக்கள், தாபியன்கள், தபா தாபியன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், நல்லோர்கள் நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாகட்டுமாக. ஆமீன். அல்லாஹுவின் பேரருளால் நம்முடைய தாய் திருநாடாம் இந்திய தேசம் வருகின்ற ஆகஸ்ட் 15 நாள் இந்திய சுதந்திர தினத்தை பவள விழாவாக கொண்டாட இருக்கிறது. இந்திய நாட்டிற்கு சுதந்திரம் கிடைத்து 75 ஆண்டுகள் நிறைவு செய்யப்படுகிறது. இந்த நேரத்தில் இந்திய தேசம் சுதந்திர தினத்தை பவள விழாவாக கொண்டாட இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இந்த நாட்டிற்காக வேண்டி, இந்த நாட்டினுடைய சுதந்திரத்திற்காக வேண்டி போராடியவர்கள், உயிர் தியாகம் செய்தவர்கள், உடைமைகளையும் பொருள்களையும் அள்ளி அள்ளி தானமாக கொடுத்தவர்களை இன்றைய நாளில் நினைவு கூறுதல் என்பது மிக பொருத்தமாக இருக்கும். ஏனென்றால் நம்முடைய நாட்டிற்காக வேண்டி முன்னோர்கள் எந்தளவுக்கு போராடி சிரமப்பட்டு இரத்தத்தை சிந்தி இந்த நாட்டிற்கு சுதந்திரம் பெற்றிருக்கிறார்கள் என்பதை நாம் நினைவில் வைத்துக் கொள்வது மிக மிக அவசியமான ஒன்று. முன்னோர்களை பற்றிய தகவலை நாம் தெரிந்து கொள்ளாமல் இருந்தோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையினுடைய இருப்பு என்பது கேள்விக்குறியானதாக இருக்கும். எப்படி நம்முடைய தந்தையை பற்றி நாம் அறிந்து வைக்காமல் இருந்தோம் என்றால் ஒரு மகனுடைய நிலை சமூகத்தில் எப்படி இருக்குமோ அது போன்றதுதான். நம்முடைய நாட்டிற்காக வேண்டி போராடிய, நம்முடைய நாட்டினுடைய சுதந்திரத்திற்காக வேண்டி போராடிய நம்முடைய முன்னோர்களை பற்றி நாம் அறிந்து வைத்திருக்குதல் என்பது மிக மிக அவசியமான ஒன்று. தந்தை அறியாத பிள்ளையினுடைய நிலை சமூகத்தில் எப்படி இருக்குமோ அதுபோன்றுதான் நம்முடைய முன்னோர்களை பற்றிய வரலாறை அறிந்து வைத்திருக்காத சமூகத்தின் நிலையும் அப்படித்தான் இருக்கும். எனவே அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு நாம் தள்ளப்பட்டு விடக்கூடாது என்பதனால் நமக்காக வேண்டி போராடிய, இந்த மண்ணிற்காக வேண்டி போராடிய நம்முடைய முன்னோர்களினுடைய செய்திகளை நாம் அறிந்து வைத்திருக்குதல் என்பது மிக அவசியமான ஒன்று என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனில் இப்படி ஒரு வசனத்தை அல்லாஹ் பதிவு செய்து வைத்திருக்கிறான்.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொன்ன வார்த்தை, நபியே, முன் வாழ்ந்த ரசூல்மார்களினுடைய செய்திகளை எல்லாம் உங்களுக்கு நாம் சொல்லுகிறோம், முன் வாழ்ந்த நபிமார்களினுடைய வரலாறுகளை எல்லாம் உங்களுக்கு நாம் சொல்லுகிறோம், இது எதற்காக வேண்டி சொல்லுகிறோம் என்றால், உங்களுடைய உள்ளம் உறுதி பெறும் என்பதற்காக வேண்டி சொல்லுகிறோம், உங்களுடைய இதயத்தை உறுதிப்படுத்துவதற்காக வேண்டி சொல்லுகிறோம், நீங்கள் வாழ்வதில் அர்த்தம் இருக்கிறது, உங்களுடைய கொள்கையில் அர்த்தம் இருக்கிறது, நீங்கள் அதில் பிடிப்போடும் பிணைப்போடும் இருக்க வேண்டும் என்பதற்காக உங்களுக்கு முன் வாழ்ந்த நபிமார்களினுடைய வரலாறுகளை, அவருடைய வாழ்க்கை செய்திகளை, அவருடைய வாழ்க்கையில் நடைபெற்ற இன்பம் துன்பங்களை, அந்த சமூகத்தினுடைய நடைமுறைகள் அனைத்தையும் உங்களுக்கு சொல்லுகிறோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் என்றால், முன் வாழ்ந்த சமூகத்தினுடைய வரலாறை அறிந்து வைத்துக் கொள்ளுதல் என்பது நம்முடைய உள்ளம் உறுதி பெறும் என்பதற்காக. இன்றைய காலத்தை பொறுத்தவரை இஸ்லாமியர்களை இந்திய தேசத்தில் இருந்து அகற்ற வேண்டும் என்கிற முனைப்போடு ஒரு கூட்டம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. இஸ்லாமியர்களை இந்திய நாட்டிலே அகதிகளாக ஆக்க வேண்டும் என்கிற முனைப்போடு ஒரு கூட்டம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த மண்ணிற்காக வேண்டி போராடிய நம்முடைய இஸ்லாமியர்களினுடைய வரலாறுகளை நாம் அறிந்து வைத்திருக்குதல் என்பது நம்முடைய உள்ளத்தை உறுதிப்படுத்திக் கொள்வதற்கு அவசியமான ஒன்று. நாம் ஒன்றும் இந்த நாட்டினுடைய அந்நியர்கள் இல்லை, இந்த நாட்டிற்கு வேறு எங்கோ இருந்து உழைத்தவர்கள் கிடையாது, இந்த நாட்டிலேயே பிறந்து வாழக்கூடியவர்கள், நம்முடைய முன்னோர்கள் இந்த நாட்டிற்காக வேண்டி உயிர் தியாகம் செய்திருக்கிறார்கள், பொருள் தியாகம் செய்திருக்கிறார்கள் என்பதை நாம் அடுத்தவர்களுக்கு சொல்லுவதற்கும், நம்முடைய உள்ளம் உறுதி பெறுவதற்காக வேண்டியும் நம்முடைய முன்னோர்களை பற்றிய செய்திகளை இந்த நாட்டிற்காக வேண்டி ரத்தம் சிந்திய பொருள்களை தியாகம் செய்த நம்முடைய முன்னோர்களின் செய்திகளை நாம் கண்டிப்பாக அறிந்து வைத்திருக்க வேண்டும், அடுத்த தலைமுறைக்கு இந்த செய்திகளை கொண்டு போய் சேர்க்கவும் வேண்டும். ஏனென்றால் இந்திய நாட்டினுடைய சுதந்திரம் என்பது இஸ்லாமியர்கள் மட்டும் போராடவில்லை என்றால் இந்த நாட்டினுடைய சுதந்திரம் இன்றைக்கு கூட கிடைத்திருக்காது. 2022 கூட இந்தியா சுதந்திரம் பெற்றிருக்க முடியாது ஆங்கிலேயர்களிடத்திலே இருந்து. காரணம், இஸ்லாமியர்களுடைய போராட்டத்தின் விளைவால்தான் இந்த நாட்டிற்கு சுதந்திரம் என்பதே கிடைத்தது. மற்றவர்கள் இன்றைக்கு யாரையெல்லாம் சுதந்திர போராட்ட தியாகிகளாக நாட்டு நாடு அறிமுகப்படுத்திக் கொண்டிருக்கிறதோ அவர்களெல்லாம் 1900 பின்னால் வந்தவர்கள் தானே தவிர, அதற்கு முந்தைய வரலாற்றிலே முழுவதும் நிரம்பி கடந்தவர்கள் முஸ்லிம்கள் தான். முழுவதும் நிரம்பி கடந்த சுதந்திர போராட்டத்தினுடைய 150 கால போராட்டத்திலே நிரம்பி கடப்பது இஸ்லாமியர்களுடைய வரலாறு. இஸ்லாமியர்களுடைய தியாகிகள் தான் அங்கு நிரம்பி கிடக்கிறார்கள். இன்றைக்கு அடையாளப்படுத்தப்படக்கூடிய அனைவர்களும் 1900 பின்னால் வந்தவர்கள் தான். அவர்கள் தான் இன்றைக்கு அடையாளமாக இந்திய தேசத்தினுடைய தேசபிதாவாக மற்ற வகைகளில் எல்லாம் இன்றைக்கு அடையாளப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களின் தியாகத்தை நாம் கொச்சைப்படுத்தவில்லை, போராடி இருக்கிறார்கள் என்பது உண்மைதான். ஆனால் நம்முடைய தியாகங்கள் இங்கு மறைக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் நமக்கான வருத்தமும் கவலையும். அதுதான் நம்முடைய தியாகம். சம அந்தஸ்து நமக்கும் கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும். நம்முடைய முன்னோர்கள் இந்த தேசத்துக்காக வேண்டி நிறைய போராடி இருக்கிறார்கள், உயிர் தியாகம் செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் சம அந்தஸ்தும் மரியாதையும் இந்த நாட்டிலே கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் திட்டமிட்டு கொடுக்கப்படாமல் மறைக்கப்பட்டு வருகிறது என்பதுதான் மிகவும் கவலைக்குரிய ஒன்று. அதனால் நம்முடைய சமூக முறைகளை எல்லாம் புரிந்து கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறது. எந்த அளவுக்கு இந்த நாட்டிற்காகவே நாம் போராடி இருக்கிறோம், அன்றைய காலத்தில் சிறுவர்களாக இருந்த இஸ்லாமியர்களுடைய உள்ளத்திலேயும் எந்த அளவுக்கு இந்த நாட்டின் மீதான இணைப்பும், இந்த நாட்டிற்காக வேண்டி சுதந்திரம் கிடைக்க வேண்டும் என்கிற முனைப்பும் எந்த அளவுக்கு இருந்திருக்கிறது என்றால் வரலாறு நிறைந்த செய்திகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 1922 ஒரு சிறுவன், 11 நிரம்பிய ஒரு சிறுவன், கைர் முகமது என்பது அந்த சிறுவனுடைய பெயர். அவன் கூட்டங்களுக்கு மத்தியிலே பேசுகிறான், நாட்டுக்காக வேண்டி சுதந்திரம் வேண்டும் என்றும் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக பேசுகிறான்.
ஆங்கிலேய காவல்துறை அவனை கைது செய்து நீதிமன்றத்திலே கொண்டு வந்து நிறுத்தியது. அந்த சிறுவனை பார்த்து கேட்டார்கள், உன்னுடைய பெயர் என்னன்னு கேட்டாங்க. நீதிபதி கேட்கிறார், உன்னுடைய பெயர் என்ன? அந்த 11 வயது நிரம்பிய ஹைர் முகமது என்கிற பெயர் உள்ள சிறுவன் சொல்லுகிறான், என்னுடைய பெயர் ஆசாத், என்னுடைய பெயர் சுதந்திரம் என்று சொல்லுகிறான். உங்களுடைய தந்தையின் பெயர் என்ன? என்னுடைய தந்தையின் பெயர் இஸ்லாம் என்று சொல்லுகிறான். என்னுடைய ஜாதி என்ன? என்னுடைய ஜாதி ஒத்துழையாமை என்கிறான். ஆங்கிலேயர்களுக்கு ஒத்துழையாமல் இருக்குதல் என்பதுதான் என்னுடைய ஜாதி என்கிறான். உன்னுடைய தொழில் என்ன? ஆங்கிலேயர்களுக்கு எதிராக இந்த நாட்டிலே கிளர்ச்சியை ஏற்படுத்துவதுதான் என்னுடைய வேலை என்கிறாய். இத்தனையும் சொன்னதற்கு பின்னால், நீ நடந்த இந்த குற்றத்திற்காக வேண்டி, நீ செய்த இந்த குற்றத்திற்காக வேண்டி மன்னிப்பு கேட்கிறாயா என்று நீதிபதி கேட்கிறார். அந்த சிறுவன் சொல்கிறான், நான் எந்த குற்றமும் செய்யவில்லை, என்னுடைய மண்ணிற்கான சுதந்திரத்திற்காக நான் பேசியிருக்கிறேன், அதற்காக வேண்டி நான் மன்னிப்பு கேட்க முடியாது என்று சொல்லுகிறான். அந்த சிறுவனுக்கு 6 மாதம் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது ஆங்கிலேய நீதிமன்றம். ஒரு 11 வயது நிரம்பிய ஒரு சிறுவனினுடைய உள்ளத்திலே இருந்த இந்த நாட்டினுடைய நாட்டின் மீதான அன்பும் இந்த நாட்டின் மீதான இணைப்பையும் நாம் புரிந்து கொள்ளும். ஒரு இஸ்லாமிய சிறுவனின் உள்ளத்தில், ஒரு 11 வயது சிறுவனின் உள்ளத்தில் இப்படிப்பட்ட வார்த்தைகள் வெளிவந்திருக்கிறது என்றால், முன்னவர்கள், பெரியவர்கள், அவனை பெற்றெடுத்தவர்கள் எவ்வளவு இணைப்போடும் எவ்வளவு பிணைப்போடும் இந்த நாட்டினுடைய சுதந்திரத்திற்காக வேண்டி போராடி இருப்பார்கள் என்பதை புரிந்து கொள்வதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். இந்திய வரலாற்றில் முதல் சுதந்திர போராக வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய சுதந்திர யுத்தம் சிப்பாய் கழகம். சிப்பாய் கழகம் என்கிற யுத்தம் தான் இந்திய வரலாற்றிலேயே முதல் யுத்தமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த சிப்பாய் கழகத்திற்கு தலைமையேற்று ஆங்கிலேயர்களுக்கு எதிராக படை திரட்டி சென்றவர்கள் டெல்லியை ஆண்ட பகதூர் ஷா ஜாபர் என்பவர் தான் அந்த படைக்கான தளபதியாக இருந்தார். வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய யுத்தம், ஆனால் உண்மையில் அது முதல் யுத்தம் என்பது கிடையாது. சிப்பாய் கழகத்தினுடைய யுத்தம் 1857 நடந்தது. ஆனால் அதற்கு முன்பாகவே இந்த நாட்டிற்காக வேண்டி போராடியவர்கள் முஸ்லிம்கள். 1757 தான் முதல் போர் நடந்திருக்கிறது ஆங்கிலேயர்களுக்கு எதிராக. ஆங்கிலேயர்களுக்கு எதிராக நடந்த முதல் போர் 1757. சுதந்திரம் கிடைப்பது 1947. எத்தனை ஆண்டுகால இடைவெளி பாருங்கள். சுமார் 150 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்து இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக வேண்டி முஸ்லிம்கள் போராடினார்கள். 1757 ஆங்கிலேயருடைய சூழ்ச்சிகளை எல்லாம் உணர்ந்து கொண்ட வங்க தேசத்தை ஆண்டு கொண்டிருந்த சிராஜுத்தௌலா அரசராக இருக்கிறார். ஆங்கிலேயருடைய சூழ்ச்சிகளை புரிந்து கொண்டு அவருக்கு எதிராக முதன் முதலாக படையை தயார் செய்கிறார். அவருடைய தலைமையில் நடந்ததுதான் பிளாசிட் போர் என்று சொல்லுகிறார்கள். 1757 நடக்கிறது. சிராஜு தௌலாவை எதிர்கொள்ள முடியாமல் ஆங்கிலேயர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், பிரிட்டன்ல இருந்து அவர்களுக்கு தேவையான நவீன ஆயுதங்களை எல்லாம் கொண்டு வந்து இறக்குகிறார்கள். இதை உணர்ந்து கொண்ட சிராஜு தௌலா ஒரு படைப்பட்டாளத்தை திரட்டி கொண்டு கொல்கத்தாவினுடைய தலைநகரத்திலே துறைமுகத்திலே வந்து நிற்கிறார். படையோடு வந்து நிற்கிறார், ஆயுதங்களோடு வந்து நிற்கிறார். லண்டன்ல இருந்து கப்பல் வழியாக கொல்கத்தாவினுடைய துறைமுகத்திற்கு பிரிட்டனுடைய படை வந்தது. அவருடைய ஆயுதங்கள் எல்லாம் வந்தது. எதிர்பாராத விதமாக என்ன நடக்கிறது என்றால், கடுமையான மழை பெய்தது. கடுமையான மழை பெய்தது. அந்த மழையின் விளைவால் இவர் கொண்டு வந்திருந்த ஆயுதங்கள் எல்லாம் மழையிலே நனைந்து, வெடிபொருள்கள் எல்லாம் மழையிலே நனைந்து, அவைகள் எதுவும் பயன்படுத்த முடியாத ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டார். சிராஜு தௌலாவினுடைய படை தோல்விக்கு அன்றைக்கு பெய்த ஒரு மழை மிக முக்கிய காரணமாக அமைந்தது. தோல்வியை தழுவியது ஆங்கிலேயர்களிடத்திலே, தோல்வியை தழுவினார் சிராஜு தௌலா. அதற்கு பிறகுதான் வங்க தேசத்தில் ஆங்கிலேயர்கள் முதல் ஆட்சியை அமைக்கிறார்கள். முதல் ஆட்சியை இந்தியாவில் ஒருங்கிணைந்த இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ், வங்கதேசம் ஒருங்கிணைந்த இந்தியாவில் முதல் ஆட்சி வங்க தேசத்தில் ஆங்கிலேயருடைய ஆட்சி துவங்குகிறது. சிராஜு தௌலாவினுடைய தோல்விக்கு பிறகுதான் இந்த நிகழ்வுகள் நடக்கிறது. எனவே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய செய்தி இதுதான்.
தான் இந்த தேசத்திற்காக வேண்டி சுமார் 150 ஆண்டுகளுக்கும் மேலாக போராடியவர்கள் இஸ்லாமியர்கள். அவ்வளவு துணிவோடு எதிர்கொண்டார்கள். ஆங்கிலேயர்களுடைய அந்த சூழ்ச்சிகளை எல்லாம் அன்றைக்கே உணர்ந்து கொண்டார்கள். இவர்கள் இந்திய தேசத்திற்கு எதிரானவர்கள் என்பதை மிக துல்லியமாக உணர்ந்து கொண்டதினால் தான் ஆங்கிலேயர்களுடைய படையை, ஆங்கிலேயர்களை இஸ்லாமிய அரசர்கள் கடுமையாக எதிர்த்தார்கள். ஆனால் இந்தியாவிலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய முதல் யுத்தம் சிப்பாய் கழகம். காரணம் என்னவென்றால், பகதூர் ஷா ஜாபர் என்பவர் டெல்லியை அரசாண்டு கொண்டிருந்தவர். அவரை வீழ்த்தி விட்டுத்தான், அவரை தோல்வி அடைய செய்து அவரை கைதியாக பிடித்ததற்கு பிறகுதான் டெல்லியில் ஆங்கிலேயர்கள் தங்களுடைய முதல் ஆட்சியை நிறுவுகிறார்கள். எனவே இன்றைக்கு பிரிந்த இந்தியாவில் முதல் யுத்தம் என்று பார்க்கிற பொழுது சிப்பாய் கழகம் தான். 1857 நடைபெற்ற சிப்பாய் கழகம் தான் பிரிந்த இந்தியாவில் சுதந்திரத்திற்காக வேண்டி போராடிய யுத்தத்தின் முதல் யுத்தம். அப்படி பார்த்தாலும் நாம் கவனிக்க வேண்டிய ஒன்று, அந்த யுத்தத்தின் தளபதியாக தலைமை தாங்கியவர் ஒரு இஸ்லாமியர் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இவர்களெல்லாம் இன்றைக்கு போற்றப்பட வேண்டும், கொண்டாடப்பட வேண்டும். ஆனால் இவர்களுடைய வரலாறுகள் எல்லாம் இன்றைக்கு மறைக்கப்பட்டிருக்க, இந்த செய்திகள் எல்லாம் இன்றைக்கு வரலாற்றில் மட்டும்தான் இருக்கிறதே தவிர, ஆனால் வெளிப்படையில் யாருமே எந்த செய்திகளையும் இன்றைக்கு பேசுவதில்லை. நாட்டை அரசாணக்கூடிய ஆட்சியாளர்கள் கூட தங்களுடைய சுதந்திர தின உரையில் ஒரு பேச்சுக்காவது இந்த இஸ்லாமியருடைய பெயர்களை பயன்படுத்துவது என்பது கிடையாது. ஆனால் அவ்வளவு கடுமையாக இந்த நாட்டினுடைய சுதந்திரத்திற்காக வேண்டி நாம் போராடி இருக்கிறோம், நம்முடைய முன்னோர்கள் போராடி இருக்கிறார்கள். அப்படி போராடி இருந்தும் கூட இவர்களின் பெயர்கள் எல்லாம் இன்றைக்கு நிராகரிக்கப்படுகிறது, திட்டமிட்டே மறைக்கப்படுகிறது. இந்த நாட்டினுடைய சுதந்திரத்திற்காக அவ்வளவு துணிவோடும் விழிப்புணர்வோடும் போராடியவர்கள் முஸ்லிம்கள். ஒரு சமயம் காந்தி போன்றவர்கள் எல்லாம் என்ன முடிவுக்கு வந்தார்கள் என்றால், இந்தியாவில் ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடுவதற்கு பதிலாக ஒரு குழு அது நடக்கட்டும், அதே சமயம் நாம் ஆங்கிலேயர்களிடத்தில் இருந்து டொமினிக் அந்தஸ்து சுதந்திரத்தை பெறலாம் என்கிற முடிவுக்கு வந்தார்கள். டொமினிக் அந்தஸ்து வேற ஒன்றும் இல்லை, ஆங்கிலேயர்களுடைய ஆட்சியோடு இந்தியர்களும் சேர்ந்து கொள்ளுதல், நமக்கான ஒரு பங்களிப்பையும் கேட்டு வாங்கிக் கொண்டு இருவர்களும் சேர்ந்து இந்தியாவை ஆட்சி செய்தல். அப்படிப்பட்ட ஒரு முறைக்கு காந்தி உட்பட்டவர்கள் தள்ளப்பட்டு அதை ஆமோதிக்கக்கூடிய சூழ்நிலைக்கு வந்தார்கள். அப்படி வந்த பொழுது 1921 இந்த தீர்மானத்தை காங்கிரசினுடைய மாநாட்டிலே கொண்டு வருகிறார்கள். கொண்டு வந்த பொழுது கடுமையாக எதிர்த்தவர்களின் முதன்மையானவர் ஒரு முஸ்லிம், ஹசரத் மௌலானா முஹானி என்பவர்கள் தான் முதன் முதலாக எதிர்க்கிறார்கள். நமக்கு தேவை ஆங்கிலேயருடைய ஆட்சியோடு சேர்ந்த இந்தியா இல்லை, இந்தியர்கள் இந்திய நாட்டை விட்டும் ஆங்கிலேயர்கள் முழுமையாக வெளியாக வேண்டும், இந்திய நாட்டை இந்தியர்கள் தான் ஆள வேண்டும், பூரண சுதந்திரம் தான் இந்த நாட்டிற்கு தேவையே தவிர அவர்களோடு ஆட்சியில் கூட்டாகி கொள்ளக்கூடிய சுதந்திரம் நமக்கு தேவையில்லை என்று ஹசரத் மௌலானா முஹானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கடுமையாக எதிர்த்தார்கள். இந்த செய்தியை சொன்ன பொழுது அப்பொழுது ஹசரத் மௌலானா முஹானியினுடைய கருத்தை கூட காந்தி உட்பட பல தலைவர்கள் எதிர்த்தார்கள். ஆனால் விளைவு ஒரு 7-8 ஆண்டுகள் கடந்தது. 1929 மீண்டும் இதே கருத்தை காந்தியும் ஆமோதிக்கக்கூடிய ஒரு நிலைக்கு வந்தார். ஹசரத் மஹானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னதுதான் சரியான கருத்து என்கிற முடிவுக்கு வந்து அந்த கருத்துக்கு உடன்பட்டு காந்தியும் போராட ஆரம்பிக்கிறார். எனவே நாம் புரிந்து கொள்ள வேண்டும், இந்த நாட்டினுடைய விடுதலை, இந்த நாட்டினுடைய சுதந்திரம் எப்படி அமைய வேண்டும் என்பது உட்பட அனைத்தும் இரவு பகலுமாக தொடர்ந்து சிந்தித்துக் கொண்டே போராடியவர்கள் முஸ்லிம்கள். உருது மஹல்லா என்கிற ஒரு பத்திரிகையை நடத்தி கொண்டு வந்தார்கள் ஹசரத் மஹானி. அந்த பத்திரிகையில ஒரு கவிதை, ஆங்கிலேயர்களுக்கு எதிரான ஒரு கவிதையை பிரசுத்தார்கள், அதில் பதிவு செஞ்சாங்க. அதற்காக வேண்டி ஹசரத் மொஹானியை ஆங்கிலேயர்கள் கைது செய்து நீதிமன்றத்தில் கொண்டு வந்து நிறுத்தினாங்க. நீங்கள் இப்படி ஒரு கவிதையை உங்களுடைய பத்திரிகையில நீங்க பதிவு செய்திருக்கிறீங்க உண்மையா? ஆமாண்டார்.
நான் பதிவு செய்திருக்கிறேன். அது அரசுக்கு எதிரான, ஆங்கிலேய அரசுக்கு எதிரான கவிதை என்பது உங்களுக்கு தெரியுமா? தெரியும். தெரிந்துதான் அதை நான் பதிவு செய்திருக்கிறேன் என்றார்கள். அந்த குற்றத்திற்காக வேண்டி உங்களுக்கு 6 மாத காலம் சிறை தண்டனை விதிக்கிறோம் என்றார்கள். விதித்துக் கொள் என்றார்கள். அதை யார் எழுதியது என்று கேட்டார்கள். எழுதியவரை சொல்ல முடியாது என்றார்கள். அதற்கு மகாணி, எழுதியவர் யார் என்று சொல்லுங்கள், உங்களுக்கு தண்டனை குறைக்கப்படும், அவருக்கு தண்டனை கொடுக்கப்படும் என்றார்கள். சொல்ல முடியாது என்றார்கள். 6 மாத கால சிறை தண்டனை. அதற்கு மகாணி இடத்திலே நண்பர்கள் கேட்டார்கள், அது யாரு செஞ்சது, நீங்க சொல்லலாமே, ஏன் சொல்லாமல் மறுத்து விட்டீர்கள் என்று சொன்ன பொழுது அஜத் மகானி சொன்னார்கள், அந்த கவிதையை நான் உடன்படுகிறேன். ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக எழுதப்பட்ட கவிதை, அந்த கவிதைக்கும் என்னுடைய கருத்தும் உடன்படுகிறது. எனவே நான் அதை யார் என்று நான் சொல்ல மாட்டேன். சொன்னால் அதற்காக வேண்டி அவர் கைது செய்யப்படுவார், அவர் தண்டிக்கப்படுவார். எனவே அதற்கு பகரமாக என்னை அவர்கள் கைது செய்திருக்கிறார்கள், செய்துவிட்டு போகட்டும் என்று தைரியத்தோடு சொன்னார்கள். சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார்கள். அடைக்கப்பட்ட காலத்திலே அவருடைய மனைவி கர்ப்பமாக இருந்தார்கள். சிறையில் அடைக்கப்பட்ட காலத்திலே அவர் ஒரு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தையை கணவரிடத்திலே பார்ப்பதற்காக வேண்டி, காட்டுவதற்காக வேண்டி அசர்து முகாணியினுடைய மனைவி தன்னுடைய குழந்தையை, கை குழந்தையை சுமந்து கொண்டு வருகிறார்கள். வந்து சிறை கம்பிக்கு அப்பால் நின்று கொண்டு பெற்றெடுத்த குழந்தையை அசத்து மகாணி பார்க்கிறார். பார்க்கிற பொழுது அந்த குழந்தையுடைய பிஞ்சு கரங்களை தன்னுடைய அந்த சிறை கம்பிகளுக்கு இடையிலே உள்ள இழுத்து முத்தமிடுகிறார். முத்தமிட்ட ஒரு காரணத்திற்காக வேண்டி ஆங்கிலேயர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, சிறை கைதிகளுக்குண்டான விதியை நீங்கள் மீறிவிட்டீர்கள். நீங்கள் பெற்றெடுத்த அந்த குழந்தைக்கு முத்தமிட்டதற்காக 2 ஆண்டுகள் சிறை தண்டனை என்றார். 2 ஆண்டுகள் பத்திரிகையிலே ஒருவரின் கவிதையை எழுதியதற்காக வேண்டி, பதிவு செய்ததற்காக வேண்டி 6 மாத கால சிறை தண்டனை. இப்பொழுது தான் பெற்றெடுத்த குழந்தையை முத்தமிட்டதற்காக வேண்டி, சிறை கம்பிகளுக்கு அப்பால் முத்தமிட்டதற்காக 2 ஆண்டுகள் சிறை தண்டனை அசர்து மகானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு விதிக்கப்பட்டது என்றால், வரலாறுகள் அந்த அளவுக்கு மிகவும் துயரங்கள் நிறைந்ததாக இருந்திருக்கிறது. இஸ்லாமியர்கள் அந்த அளவுக்கு கடுமையாக இந்த நாட்டிற்காக வேண்டி போராடி இருக்கிறார்கள். இந்த நாட்டினுடைய சுதந்திரத்திற்காக இஸ்லாமியர்கள் அந்த அளவுக்கு கடுமையான போராட்டங்கள், சாதாரணமான போராட்டங்கள் அல்ல, கடுமையான போராட்டம். பகதூர் ஷா ஜாபர் அவர்கள் ஆங்கிலேயர்களால் கைது செய்யப்பட்டு சிறையிலே அடைக்கப்பட்டிருக்கிற பொழுது காலை உணவு, ஆங்கிலேய தளபதி ஹட்சன் என்பவன் காலை உணவு கொண்டு வந்து கொடுக்கிறாள். மூடப்பட்ட தட்டிலே மூடப்பட்டு உணவுகள் கொண்டு வந்தது துணியால். துணியை அகற்றி பார்க்கிறார்கள். காலை உணவாக அவருக்கு வந்த உணவு என்ன தெரியுமா? அவருடைய 2 மகன்களுடைய தலையை கொண்டு வந்தார்கள் ஆங்கிலேயர்கள். 2 மகன்களுடைய தலையை கொண்டு வந்து பகதூர் ஷா ஜாபருக்கு உணவா, உணவு என்று சொல்லி கேலியாக கிண்டலாக கொண்டு வந்து கொடுத்தார்கள். பார்த்த பொழுது பகதூர் ஷா ஜாபர் அப்படியே அழுகாமல் நின்றார். ஹட்சன் கேட்டான், உங்களுடைய கண்ணில் என்ன கண்ணீர் வற்றி போய்விட்டதா? கொண்டு வந்து கொடுக்கப்பட்டிருப்பது உன்னுடைய மகனின் தலை, நீ அழுகாமல் அப்படியே இருக்கிறாய் என்று கேட்ட பொழுது பகதூர் ஷா ஜாபர் சொன்னார், அரசர்கள் அழுவது இல்லை என்றார். அரசர்கள் அழுவது கிடையாது. நீ இன்னும் எவ்வளவு கொடுமைகளை, எவ்வளவு துன்பத்தையும் நீ கொடுத்தாலும் அத்தனையும் தாங்கிக் கொள்வதற்கு நான் தயார் என்று பகதூர் ஷா ஜாபருடைய வார்த்தைகள் சொன்னது என்றால், எந்த அளவுக்கு கடுமையான துன்பங்களை, கடுமையான இன்னல்களை முஸ்லீம்கள் சந்தித்திருக்கிறார்கள் என்பதை நாம் யோசிக்க வேண்டும். நாடு கடத்தப்பட்ட இந்தியாவில் இருக்கிறதுக்கு தகுதி இல்லை என்று சொல்லி பகதூர் ஷா ஜாபர் ரங்கூனுக்கு நாடு கடத்தப்படுகிற பொழுது அவர் சொன்ன வார்த்தை, மீண்டும் என்னை நீங்கள் இங்கு கொண்டு வரப்போவது இல்லை, எனவே இந்த மண்ணில் என்னுடைய ஜனாசா புதைக்கப்பட போவதும் கிடையாது, எனவே என்னுடைய ஜனாசாவில் இந்திய மண் இருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு பிடி மண்ணை, இந்திய மண்ணை எடுத்துக்கொண்டு தான் அவர் நாடு கடத்தப்படுகிற பொழுது ஒரு பிடி மண்ணை கையிலே கொண்டு சென்றார். ரங்கூனில் சிறைவாசியாக அடைக்கப்பட்டு நீண்ட காலங்கள் சிறையிலேயே இருந்து சிறையிலேயே மரணித்தார்கள். மரணித்த பொழுது அவர்கள்
அடக்கம் செய்யப்படுகிற பொழுது அவருடைய கபரிலே அவர் இந்தியாவிலே இருந்து கொண்டு வந்திருந்த அந்த ஒரு பிடி மண்ணை போட்டுத்தான் அவருடைய ஜனாசா அடக்கம் செய்யப்பட்டது என்றால் எந்த அளவுக்கு இந்த நாட்டின் மீது பிரியத்தோடும் இந்த நாட்டினுடைய சுதந்திரத்திற்காக வேண்டும் வேண்டி இஸ்லாமியர்கள் போராடி இருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ளணும். மஹமூது ஹசன் ஷேகுல் ஹிந்த் என்று அறியப்படுகிற மஹமூது ஹசன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மால்டா சிறையிலே அடைக்கப்பட்டார்கள். ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போராடியதற்காக வேண்டி அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்படி அடைக்கப்பட்ட காலத்தில் அவர்கள் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக தன்னுடைய வெறுப்பை காட்டுவதற்காக வேண்டி என்ன செய்வார்கள் என்றால் ஆங்கிலேயர் தன்னை தொட்டுவிட்டால் அந்த இடத்தை கழுவுவார்கள். ஆங்கிலேயர் தன்னை தொட்டுவிட்டால் அவனுக்கு கோபத்தை ஏற்படுத்த, அவன் அசுத்தமானவன் என்பதை வெளிப்படுத்த, அவனுக்கு ஒரு கோபத்தை மூட்டுவதற்காக மஹ்மூது ஹசன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த காலத்திலும் கூட ஆங்கிலேயன் அவர்களை தொட்டுவிட்டால் அந்த இடத்தை சுத்தம் செய்து கொள்வார்கள். அதனால் அவன் ஆத்திரம் அடைந்தவன் கடுமையான வேதனைகளை மஹ்மூது ஹசன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு கொடுத்து வந்தான். அவர்கள் சிறையிலே இருந்து விடுதலை பெற்று வந்ததற்கு பின்னால் அவர்கள் மரணித்து போனார்கள். மரணித்ததற்கு பின்னால் அவர்களின் ஜனாசாவை குளிப்பாட்டுகிற பொழுது அவர்களுடைய விழாவிலே மிகப்பெரும் ஓட்டை இருந்தது. எந்த அளவுக்கு என்றால் அவரோடு சிறையில் இருந்தவர்கள் சொல்கிறார்கள், மஹ்மூது ஹசன் ரஹ்மத்துல்லாஹி அலி அவர்களுக்கு இரவு நேரங்களில் ஆங்கிலேயர்கள் அவர்களை கொடுமைப்படுத்துவார்கள். என்ன செய்வார்கள் என்றால் பழுக்க காய்ச்சப்பட்ட கம்பியை கொண்டு வந்து அவருடைய விழாப்புறத்திலே ஒவ்வொரு நாளும் தடவி செல்லுவார்கள், சூடு போடுவார்கள். அந்த சூட்டினுடைய விளைவால் மேலும் மேலும் காயம் ஆறுவதற்கு முன்பாக மீண்டும் மீண்டும் சூடு போட்டதின் விளைவால் அந்த இடம் ஓட்டையாக ஆகிவிட்டது என்று அவரோடு சிறையில் இருந்தவர்கள் செய்தியை பதிவு செய்கிறார்கள் என்றால் நாம் யோசித்து பார்க்க வேண்டும். இந்த நாட்டிற்காக வேண்டி இஸ்லாமியர்கள் எந்த அளவுக்கு கடுமையாக போராடி இருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இங்கு வருத்தப்பட வேண்டிய செய்தி என்னவென்றால் நம்முடைய வரலாறுகள் திட்டமிட்டு நம்முடைய வரலாறுகள் திட்டமிட்டு மறைக்கப்படுகிறது. அடுத்த தலைமுறைக்கு போய் சேர்ந்து விடக் கூடாது என்பதற்காக எதுவெல்லாம் உண்மையான வரலாறாக இருக்கிறதோ அனைத்துமே மறைக்கப்படுகிறது. தென்னிந்தியாவில் மிகப்பெரும் போர் வீரனாக அறியப்பட்டவன் நாம் அறிந்த திப்பு சுல்தான், மிகப்பெரும் போர் வீரன், ஆங்கிலேயர்களுக்கு எதிராக கடுமையாக போராடிய மாவீரன். ஆனால் அவரின் வரலாறுகள் இன்றைக்கு முழுமையாக மறைக்கப்படுகிறது, அரசனுடைய கெசட்டிலே இருந்து நீக்கப்படுகிறது. மிக முக்கியமான ஒரு போர் வீரரின் வரலாறுகள் முழுமையாக மறைக்கப்பட்டு வருகிறது. ஆனால் ஆங்கிலேயர்கள் திப்பு சுல்தான் குறித்து எப்படி விளங்கி வைத்திருந்தார்கள் என்றால் அன்றைய காலத்தில் திப்பு சுல்தான் வாழ்ந்த காலத்தில் லண்டன் பத்திரிகைகள் எப்படி எழுதும் என்றால் ஆங்கிலேயன் குறித்து ஒரு தலைப்பு போடுகிற பொழுது கிழக்கிந்திய கம்பெனியின் கொலை நடுக்கும் என்று பதிப்பு போடுவார்கள், தலைப்பு போடுவார்கள். திப்பு சுல்தான் பற்றி எழுதுகிற பொழுது கிழக்கிந்திய கம்பெனியின் கொலை நடுக்கம் என்று தலைப்பிட்டு ஆங்கிலேய பத்திரிகைகள் லண்டன் பத்திரிகைகள் அன்றைக்கு தலைப்பு போடும். திப்பு சுல்தான் குறித்து சொல்லுவார்கள் கிழக்கிந்திய கம்பெனி என்பது ஆங்கிலேயர்களுடைய கம்பெனி, அந்த கம்பெனிக்கு எதிராக இவர் கடுமையாக போராடியவர்களில் திப்பு சுல்தான் மிக முக்கியமானவர், எனவே அவர் குறித்து கொலை நடுக்கம் என்று நமக்கான நடுக்கம் திப்பு சுல்தான் என்பதை ஆங்கிலேயர்கள் ஒப்புக்கொண்டு இருக்கிறார்கள். லண்டன்ல ஒரு செய்தி இருக்கின்றது. அன்றைய காலத்தில் தாய்மார்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு உணவு ஊட்டுகிற பொழுது, இன்றைய காலத்தில் ஏதாவது உணவு ஊட்டுகிற பொழுது பிள்ளைகள் சாப்பிடவில்லை என்றால் ஏதாவது பூச்சாண்டி வர்றான் சாப்பிடு என்று சொல்லி ஏதாவது ஒன்றை ஒரு பயமுறுத்தக்கூடிய ஒரு பொருளை சொல்லி குழந்தைகளுக்கு உணவு ஊட்டுவதை போன்று அன்றைய காலத்தில் பிரிட்டன்ல என்ன சொல்லுவார்கள் என்றால் கம் தேர் திப்பு என்று சொல்லுவார்கள். என்ன வார்த்தை சொல்லுவார்கள் என்றால் அன்றைய லண்டன்ல பிரிட்டனில் இருக்கக்கூடிய தாய்மார்கள் சொல்லுகிற வார்த்தை அதோ திப்பு சுல்தான் வருகிறான் சாப்பிடு என்று சொல்லி குழந்தைக்கு பயம் ஊட்டி சாப்பாடு ஊட்டுவார்கள். திப்பு சுல்தான் குறித்த பயம் அன்றைய காலத்தில் ஆண்களினுடைய உள்ளத்தில் மட்டுமல்ல லண்டன்ல பிரிட்டனில் இருந்த பெண்களின் உள்ளத்திலேயும் பதிந்திருந்தது. திப்பு சுல்தான் குறித்த பயம்
அந்த பய உணர்வு இருந்ததினால் தான் குழந்தைகளுக்கு சோறு ஊட்டுகிற பொழுது கூட திப்பு சுல்தானுடைய பெயரை சொல்லி பயமுறுத்தி குழந்தைகளுக்கு சோறு ஊட்டுகிற பழக்கம் அன்றைய பிரிட்டன் தாய்மார்களிடத்தில் இருந்தது என்றால் நாம் யோசித்து பார்க்கணும் எந்த அளவிற்கு ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போராடி இருக்கிறார். தளபதிகள் மட்டும் ஒத்துழைத்திருந்தார்கள் என்றால் சுதந்திரம் என்பது அன்றைக்கே கிடைத்திருக்கும். ஆங்கிலேயர்கள் அவருக்கு துணை நின்ற பல பலர்களை விலைக்கு வாங்கியதின் விளைவால் தான் திப்பு சுல்தான் தோற்று போனார். காசு கொடுத்து விலைக்கு வாங்கினார்கள் ஆங்கிலேயர்கள். அந்த சூழ்ச்சி மட்டும் நடக்காமல் இருந்திருக்கும் என்றால் திப்பு சுல்தான் வாழுகிற காலத்திலேயே இந்த நாட்டின் சுதந்திர காற்றை இந்தியா சுவாசித்திருக்கும். திப்பு சுல்தான் மரணித்த பொழுது துப்பாக்கியால் சுடப்பட்டு அவர் மரணித்து கிடந்த பொழுது அவரின் ஜனாசாவை பார்த்ததற்கு பிறகுதான் ஆங்கிலேயர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இந்தியா இனி நமக்கு சொந்தம் என்றார்கள். ஆங்கிலேயர்கள் சொன்ன வார்த்தை, இந்தியா இனி நமக்கு சொந்தம், இனி நமக்கு திப்பு சுல்தானை போன்று எதிர்க்கக்கூடிய வீரமிக்க மாவீரன் இந்த நாட்டிலேயே கிடையாது என்று ஆங்கிலேயர்கள் சொன்னார்கள். அந்த அளவுக்கு கடுமையாக போராடியவன் மாவீரன் திப்பு சுல்தான். அவரின் வரலாறுகள் இன்றைக்கு மறைக்கப்படுகிறது. நமக்கெல்லாம் தெரிந்திருக்கும் அப்துல் கலாம் அவர்கள் ஜனாதிபதியாக இருந்த காலத்தில் அவர் விஞ்ஞானியாக இருந்ததினால் அவரை கௌரவப்படுத்துவதற்காக வேண்டி அமெரிக்காவினுடைய நாசா விண்வெளி மைதானத்திற்கு அழைக்கப்பட்ட மையத்திற்கு அங்கு சென்ற பொழுது பல புகைப்படங்கள் அங்கு வைக்கப்பட்டிருந்தது. அந்த புகைப்படங்களில் ஒன்று திப்பு சுல்தானின் புகைப்படம் விண்வெளி மைதான விண்வெளி மையத்தில் வைக்கப்பட்டிருந்தது. திப்பு சுல்தானுக்கு அவர் போராடிய போராட்டத்தை நினைவுபடுத்தும் விதமாக நாசாவிலே வைக்கப்பட்டிருக்கிறது என்றால் நாம் யோசித்து பார்க்க வேண்டும் எந்த அளவிற்கு திப்பு சுல்தானுடைய புகழ் உலகம் முழுவதும் பரவி இருந்திருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளணும். இந்தியாவிட முதன் முதலாக வீரங்கியை பயன்படுத்திய மாவீரன், எந்த நாடும் பயன்படுத்தாத காலத்தில் இந்தியாவிலேயும் முதன் முதலாக சொந்த தயாரிப்பாக தயாரித்து 2 கிலோமீட்டர் தூரம் வரை அந்த பீரங்கியின் மூலம் குண்டுகள் பாய்ச்சப்பட்டால் 2 கிலோமீட்டர் தூரம் வரை சென்று தாக்கக்கூடிய பீரங்கியை சொந்த மண்ணில் தயாரித்து பயன்படுத்திய முதல் மாவீரன் திப்பு சுல்தான் வரலாறுகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த அளவுக்கு மிகப்பெரும் வீரராக இஸ்லாமியர்கள் பலர்கள் இருந்திருக்கிறார்கள். அனைவர்களின் செய்திகளும் இன்றைக்கு மறைக்கப்படுகிறது. நாம் செய்ய வேண்டிய ஒரு செய்தி என்னவென்றால் இன்றைய காலத்தில் அடுத்த தலைமுறைக்கு நம்முடைய இந்த சுதந்திர செய்திகளை கொண்டு போய் சேர்க்கணும், சேர்க்காமல் விடக்கூடாது. மறைக்குவதற்குண்டான அத்தனை சூழ்ச்சிகளும் நடக்கிறது. அரசாங்கமே துணை நிற்கக்கூடிய காலம் இல்லை. எனவே நம்முடைய வரலாறுகளை மறைப்பதற்குண்டான அத்தனை சூழ்ச்சிகளும் பகிரங்கமாக நடந்து கொண்டிருக்கிறது. மறைமுகமாக இல்லை, பகிரங்கமாகவே நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலத்தில் நமக்கும் செய்திகள் தெரிய வேண்டும். அடுத்த தலைமுறைக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த நாட்டிற்காக வேண்டி போராடிய நம்முடைய முன்னோர்கள் பற்றிய செய்திகளை நாம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். சேர்க்க தவறினோம் என்றால் எவ்வளவு பெரிய குற்றம் என்றால் ஒரு தந்தைக்கு ஒரு மகனுக்கு தன்னுடைய தந்தை யார் என்று தெரியவில்லை என்றால் இந்த சமூகத்தில் அவனுக்கு என்ன அவப்பெயர் கிடைக்குமோ அந்த பெயர்தான் நம்முடைய முன்னோர்கள் பற்றிய செய்திகளை நாம் அறியாமல் இருப்பது. அத்தா யாருன்னு தெரியலன்னா மகனுடைய சூழ்நிலை எப்படி இருக்கும்? சமூகத்தில் அவனுக்கான மரியாதை இருக்குமா? சமூகத்தில் அவன் குறித்து எவ்வளவு அவப்பெயருக்கும் கேவலத்திற்கும் அவன் ஆளாகுவான்? அது போன்றதுதான் நம்முடைய முன்னோர்களின் வரலாறுகளை நாம் அறியாமல் வைத்திருப்பது. அதனால் கண்டிப்பாக நம்முடைய முன்னோர்களின் வரலாறை நாமும் அறிந்து வைத்திருக்க வேண்டும், அடுத்த தலைமுறைக்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். ஏனென்றால் இன்றைய கால சூழ்நிலை அப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு நம்மை தள்ளி இருக்கிறது. இந்தியாவில் இருந்து இஸ்லாமியர்களை அகதிகளாக ஆக்க வேண்டும் என்று ஒரு கூட்டம் முனைப்போடு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்தியாவுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் சம்பந்தம் இல்லை என்று சொல்லி பகிரங்கமாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். மேடைகளை பேசிக் கொண்டிருக்கக்கூடிய காலத்தில் இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட காலத்தில் இந்த தேசம் எங்களுக்கு சொந்தமானது என்பதை உரக்க சொல்ல வேண்டிய கடமை முஸ்லிம்களுக்கு இருக்கிறது.
மேடை போட்டு சொல்ல வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. அடுத்த தலைமுறைக்கு நம்முடைய முன்னோர்களினுடைய வரலாறுகளையும் செய்திகளையும், நம்முடைய முன்னோர்கள் சிந்திய ரத்தத்தையும், அவர்கள் செய்த பொருள் தியாகங்களையும் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. அதை நாம் செய்ய தவறினோம் என்றால் அடுத்த தலைமுறைக்கு இந்த செய்திகளை எல்லாம் கொண்டு போய் சேர்க்காமல் விட்டுவிட்டோம் என்றால் நம்முடைய பிள்ளைகள் எப்படி உருவாகுவார்கள் தெரியுமா? தந்தை தெரியாத பிள்ளையை போன்றுத்தான் நம்முடைய முன்னோர்கள் பற்றிய செய்திகளை அறியாமல் உருவாகுவார்கள். எனவே அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நம்முடைய சமூகத்திற்கு ஏற்பட்டுவிடக் கூடாது. அதனால் கொண்டு போய் சேர்ப்போம், பகிரங்கமாக சொல்லுவோம், இந்த நாட்டிற்காக வேண்டி போராடியவர்கள் நாங்கள் தான், இந்த நாட்டிற்கு உயிர் தியாகம் செய்தவர்கள் நாங்கள் தான், எங்களுடைய முன்னோர்கள் கொண்டாடப்பட வேண்டியவர்கள், சுதந்திர தினத்தில் நினைவு கூறப்பட வேண்டியவர்கள் என்பதை அழுத்தமாக உறக்கமாக ஒட்டுமொத்த இந்தியா மட்டுமல்ல உலகமே கேட்கிற அளவிற்கு உறக்க சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே நாம் அந்த செய்திகளில் ஏதாவது ஒரு பங்களிப்பை நாம் செய்ய வேண்டிய ஒரு நிலையை நம்முடைய உள்ளத்தில் உறுதியாக எடுத்துக் கொள்வோம். அல்லாஹு தஆலா இந்த தேசத்திற்காக வேண்டி போராடிய அனைத்து தியாகிகளினுடைய தியாகங்களையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக. எந்த நோக்கத்திற்காக வேண்டி போராடினார்களோ இந்திய தேசத்தில் பின்னால் வரக்கூடிய நம்முடைய தலைமுறை நிம்மதியாக வாழ வேண்டும், சுதந்திரமாக வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி நம்முடைய முன்னோர்கள் போராடினார்களோ போராடினார்களே, அந்த போராட்டத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு இனிவரும் காலத்தில் இந்தியாவில் முஸ்லீம்கள் நிம்மதியாகவும் ஆரோக்கியமாகவும் மதசு மார்க்கத்தினுடைய அனைத்து நடைமுறைகளையும் முழுமையாக சுதந்திரமாக பின்பற்றி வாழக்கூடிய தௌஃபீக்கை அவர்களின் போராட்டத்தின் வழியாக அல்லாஹ் நமக்கு தந்த அருள்புரிவானாக. ஆமீன். வாஸ்தவ தாவானான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.